வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம விவோ T3 Pro 5G மொபைலோட ரிவ்யூ தான் நாம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் மொபைல் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். உங்களுக்கு யாருக்கு தேவை அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்டுக்குள்ளே சொல்லிவிடுவேன். நான் ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட லுக்ஸ் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துருவோம். ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுறது இந்த கேமரா பம்ப்பு. அதாவது IQ12 மொபைல் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரியே ஒரு செட்டப்பில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பிள் ரியர் கேமரா இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டே ரெண்டு கேமரா தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளில் ரெண்டு கேமரா இருக்குது. மேலே இருக்கிறது மெயின் கேமரா, 50MP சோனி IMX882 அப்படிங்கிற சென்சர். அது கீழே இருக்கிறது 8MP அல்ட்ரா வைடு. ஸோ அதுக்கு கீழே ஒரு பெரிய சர்க்குலராக ஒன்று கொடுத்துருவாங்க, அது வந்து ஃப்ளிக்கரிங் சென்சர். அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெருசு கொடுத்தாங்கன்னு தெரில. ஸோ அந்த ரெண்டு சர்க்கிள் மட்டும் கொடுத்துருக்கலாம், பட் அந்த IQ12 மாதிரியே ஒரு ரிங் ஒன்று கொடுத்துட்டு, ஸோ ரிங் ஷேப்பில் ஒரு எல்இடி ஃப்ளாஷும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த எல்இடி ரிங்குக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்பெரிக்கல் ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத லைட்டாக தெரிகிற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷில் இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 190 கிராம் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னொரு வேரியண்ட் ஒன்று இருக்குது, அது வந்து க்ரீன் கலர் வேரியண்ட்டு. அது வந்து உங்களுக்கு லெதர் ஃபினிஷில் வராது. அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 184 கிராம் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெதர் ஃபினிஷில் இருக்கிறது ஆரஞ்சு கலரில் இருக்கிறது பார்த்தோன்னே அட்ராக்டிவாக அடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஸோ அந்தளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் மொபைலில் அதாவது வீடியோவில் பார்க்குறது கூட கொஞ்சம் ஆரஞ்சு கலர் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கலாம், பட் நீங்கள் டைரெக்டாக கண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது, ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் தெரியல. ஸோ லுக் வைஸ் அண்டு கையில் பிடிக்கிறதுக்கு ஹோல்ட் பண்ணதுக்கு எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது. ஸோ சைட்ஸும் கர்வாக இருக்குது, அந்த டிஸ்பிளேவும் கர்வாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கையில் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இன் ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே நல்லாயிருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், அது வந்து கிளாஸ்டிக் மாதிரி ஒரு கிளாஸ் கோட்டிங் மாதிரி, கோல்டு கோட்டிங் மாதிரி கொடுத்துருவாங்க. சில்வர் மாதிரி இருக்குது, தக 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 தகன்னு மின்ற மாதிரியே இருக்குது. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது, பட்டு இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம் ட்ரே இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு மைக் இருக்குது, அண்டு டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில்லு. சிம் ட்ரைவை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டே ரெண்டு நேனோ சிம் தான் போடலாம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா SIM 1 கொடுத்துருக்காங்க, அண்ட் அனதர் சைடு பார்த்தீங்கன்னா SIM 2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எஸ்டி கார்டு சப்போர்ட் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 128GB வேரியண்ட் ஒன்று இருக்குது, அண்டு 256GB வேரியண்ட் ஒன்று இருக்குது. ரேம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 8GB தான். ஸோ ரெண்டில் ரெண்டுத்துக்குமே 2000 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 8/128 பார்த்தீங்கன்னா 25,000, அண்டு 8/256 பார்த்தீங்கன்னா 27,000 இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட் டீல்னு தோணுதோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அண்டு சைடில் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிளைனாக இருக்குது. ஸோ அதில் எதுவுமே கிடையாது. அண்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த IR பிளாஸ்டர் இந்த பர்டிகுலர் மொபைலில் கிடையாது. அதை கொடுத்துருக்கலாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு, பட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. அண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அண்டு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்டு வால்யூம் ரேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. அண்டு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைல் மாதிரி தான் தோணுது. நெக்ஸ்ட்டு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதோடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்குது, பட் அது அன்லாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதில் எந்த லேகும் கிடையாது. அதே மாதிரியே ஃபேஸ் ஐடி பார்த்தீங்கன்னா 16MP செல்ஃபி கேமராவில் ஃபேஸ் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் மொபைலில் 6.77 inches கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 4500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் HDRல ப்ளே பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ பிரைட்னஸ் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ டிஸ்பிளேயில் ஒன்றும் குறை சொல்லிக்கிற மாதிரி கிடையாது, பட் ஃபுல் HD ப்ளஸ் தான் கொடுத்துருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1.5K ரெசல்யூஷன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு தோணுது. பட்டு அது கொடுக்காத காரணத்தினாலே என்னவோ பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக தாறுமாறாக வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டரி லைஃப்பை பற்றி பேசிடுவோம். ஸோ இதில் 5500 mAh பேட்டரி கொடுத்துருவாங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80W சார்ஜர் டப்பாலே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ சார்ஜிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட போட்டிங்க அப்படின்னா 1 hour கொஞ்சம் கம்மியாகுது, அதாவது ஒரு 55 minutes கிட்ட டைம் எடுக்குது. அதுவே நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் பண்ணலை அப்படின்னா
கிட்டத்தட்ட 1 hour 10 minutes இல்லை 1 hour 15 minutes வரைக்கும் டைம் எடுக்குது. ஸோ அரவுண்ட் ஒரு 1 hour டைமிங் வச்சுக்கலாம். 1 hour டைமில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஏறிடும். ஸோ அப்படி சார்ஜ் ஏறிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் லைட் யூஸராக இருந்தீங்கன்னா 2 days பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக 1 day அதிகமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்க்ரீன் ஆன் டைம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா 8 hours 25 minutes காமிக்குது. ஸோ 2 days அண்ட் 14 hours பிஃபோராக வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வைஃபைல தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை சிம் கார்டு போட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் ஸ்லைட்லி கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிஸ்பிளே, டச் ரெஸ்பான்ஸ் அண்டு பேட்டரி லைஃப் இது மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸாக கொடுத்ததுனால உங்களுக்கு பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை 1.5K கொடுத்துருந்தாங்கனாக்கா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் வருமா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ அதனால் நமக்கு பேட்டரி லைஃப் ரொம்பவே பக்காவாக இருக்குது அண்ட் டிஸ்பிளேவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் இதில் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 அப்படின்னு ஒரு சிப்செட் கொடுத்துருங்க. இதோடய ஆண்ட்ரிடோ ஸ்கோர் 8 lakh சம்திங் வருது. அது வேணும்னா நான் ட்ரை பண்ணி தனியாக ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணுறேன். ஸோ என் கையில் இருக்கிறது 8 GB ரேம் 128 GB வேரியன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் 2.2 தான் கொடுத்துருவாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் அட்லீஸ்ட் யூஎஃப்எஸ் 3.1 கொடுத்துருக்கணும். அப்போ தான் கேமிங்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபைல் டிரான்சாக்ஷன் அண்டு ரீட் ரைட் ஸ்பீடு அண்டு எடிட்டிங் பண்ணுறது இல்லை வீடியோ ரெண்டரிங் பண்ணுறது இல்லை வீடியோ அப்லோடிங் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அந்த யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் அண்ட் பெட்டராக இருந்திருக்கும். பட் அது வந்து யூஎஃப்எஸ் 2.2 தான் கொடுத்துருவாங்க. ஒரு 10,000 ரூபா செக்மெண்ட்டில் கொடுக்குறது தான், 25,000 ரூபா செக்மெண்ட்லேயும் கொடுக்குறாங்க. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 அண்டு ஃபன் டச் ஓஎஸ் 14 தான் இதில் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஜூலை மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. இப்போதைக்கு ஒரு அப்டேட் ஒன்று காமிச்சிட்ருக்கு. இது வரைக்கும் நான் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. ஸோ அப்டேட் கொடுக்காத வரைக்கும் எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. பேட்டரி லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் நான் இது வரைக்கும் அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் நீங்களும் வந்து அப்டேட்ஸ் கொடுக்காமல் அப்படியே யூஸ் பண்ணுறது பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒருவேளை நீங்கள் யாராவது ஃபஸ்ட் அப்டேட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த மொபைலில் ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருவாங்க. பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது அண்டு டாப்பில் எதுவும் வெண்ட்டு கொடுக்கல. பட்டு டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஏர் பேஸே நமக்கு ஸ்பீக்கராக செயல்படுது. அதனால் அவுட்புட் நல்லாயிருக்கு அண்டு ஸ்பீக்கருடைய குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு ப்ளூடூத் 5.4 சப்போர்ட் இருக்குது. NFC கிடையாது அண்டு வைஃபை 6 கொடுக்கல. வைஃபை 5 தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வைஃபை ஸ்பீடு எனக்கு ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக நல்ல, அட்லீஸ்ட்டு வைஃபை 6 கொடுத்துருக்கலாம். NFC ஏன் கொடுக்கலன்னு தெரியல. ஹெட்ஸ்ஆர் வேல்யூ 0.950 watt per kg அண்டு பாடிஸ்ஆர் வேல்யூ 0.830 watt per kg இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணும்போது ஒரு ஹெட்செட் போட்டு பேசுகிறது உங்கள் மைண்டுக்கும் உங்களுடைய பாடிக்கும் சேஃப். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் விவோவோடைய டைலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கால்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமலே. ஸோ அதனால் இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ரிங் லைட் LED ஃப்ளாஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக ப்ரைட்டாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா கண்ணு சீக்கிரமாக கெட்டுறோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃப்ளாஷ் வச்சு அதிகமாக ஃபோட்டோ பிடிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு கேமராவுக்கு வரும். மெயினான விஷயம் கேமரா தான். கேமராவில் வீடியோ கேமராவை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடும். ரியரில் பார்த்தீங்கன்னா 4K 30 FPS தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 1080p 60 FPS உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுவே செல்ஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1080p 30 FPS மட்டும்தான் இருக்குது. ஸோ செல்ஃபியில் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி சுத்தமாக கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற விவோ T1 Pro உங்களுக்கு செல்ஃபியில் ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காங்க. பட் இதில் இந்த கைரோ EAS அது கொடுத்துருக்கலாம். ஸோ ஷேக்கிங் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ ரியரில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் 4K 30 FPS நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட்டு 4K 60 FPS வீடியோவை இதில் நீங்கள் போட்டு அதை நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த ஷட்டர் டிலே ஆகுது, அப்படி இல்லாட்டி லேக் இருக்குது. ஸோ அதில் சம் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு 4K 30 FPS இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ஸில் இருக்கும். பட் இந்த மொபைல்லையும் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணும்போது யூடியூப்பில் ப்ளே பண்ணும்போதும் உங்களுக்கு 4K வீடியோஸ் இல்லை HDR வீடியோஸ் நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது லைட்டாக ஷட்டரிங் இஷ்யூ இருக்க தான் செய்யுது. ஸோ 4Kல நீங்கள் HDRல நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. லைட்டாக அந்த ஷட்டரிங் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அது வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதுவே பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சம்டைம்ஸ் தான் உங்களுக்கு அந்த இஷ்யூஸ்லாம் வருது.
ஸோ நீங்கள் யூடியூப்பில் 4K 60 FPS HDRில் நீங்கள் வீடியோ பிளேபேக் பண்ணும்போது உங்களுக்கு சம்டைம்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதில் அதிகமான லேக் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட்டு வேறு ஒரு கேமராவில் நீங்கள் எடுத்ததை இதில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த லேக் வந்து ரொம்ப சூப்பராக தெரியும். ஸோ இதிலே இந்த யூடியூப்பில் பார்க்கும்போது நமக்கு அந்த லேக் வந்து அதிகமாக தெரியாது. ஸோ இப்போ நான் சொன்னது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் யூடியூப்பில் படம் பார்க்குறவங்களுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. வேறு ஒரு மொபைல்லேருந்து இந்த மொபைலுக்கு நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது வந்து 4K 60 FPS-ஓ இல்லை 4K 30 FPS வீடியோவோ நம்ம வந்து ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு அவுட்புட் கிடைக்காது. கிடைக்கும் பட் கிடைக்காது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லேக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த பர்டிகுலர் மொபைலில் மட்டும் நான் ஃபேஸ் பண்ணல, ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிற விவோ T1 Pro-லையும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு 4K 30 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மிட்ரேஞ்ச் மொபைலெலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையாவே இருக்கும். பட் அதை வந்து அதிகமாக பெருசாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா சம்டைம்ஸ் தான் அந்த லேக் வரும், மெனி மோர் டைம்ஸ் வராது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல்லே நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ளே பண்ணிங்கனாக்கா அதில் உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது. வேறு ஒரு மொபைலில் எடுத்ததை நீங்கள் இதில் போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். அதுவே குவாலிட்டியை கம்மி பண்ணி போட்டிங்கன்னா அந்த இஷ்யூஸ் வராது. ஸோ யூடியூப்பில் இப்போ நீங்கள் அந்த 4K 60 FPS-ல HDR-ல நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஷட்டரிங் வந்து லேக் ஆகிறது தெரியாது. ஸோ இது வந்து நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு நெட்ஒர்க் கவரேஜ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் பிரச்சனைகள் வராது. நெட்ஒர்க்கில் ஏதாவது டிலே இருந்துச்சுனாக்கா டெஃபினட்டாக உங்களுக்கு இதில் பிரச்சனை வரும். ஸோ நெக்ஸ்ட்டு கேமரா சாம்பிள்ஸ்க்கு வருவோம். கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மொபைல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் இது வந்து சூப்பரான சாய்ஸு. ஸோ நைட் மோடு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணேன். நைட் மோடில் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து சுத்தமாக கிடையாது. நாய்ஸ் இந்தளவுக்கு கேன்சல் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் செல்ஃபி கேமராவிலே நாய்ஸ் வந்து இந்தளவுக்கு கேன்சல் பண்ணுது. ஸோ ரியர் கேமராவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருந்ததுன்னா சூப்பராக இருக்குது. லைட்டிங் கண்டிஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணுது. பட்டு விவோவோடைய அல்காரதம் பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணும். அண்டு ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் மோல்ட்ஸு இல்லை அந்த சின்ன சின்ன டாட்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே பூசி மொழுன மாதிரி ஆகிடும். அது நல்லா தான் பண்ணுது. ஸோ ஒரு நேச்சுரலான அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும். பட்டு அது வந்து பார்த்தவொடனே அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நைட்டில் எடுத்த ஃபோட்டோ தான், நைட்டில் எடுத்த மாதிரியே தெரியாது. ஸோ லைட்டிங் கண்டிஷன் நைட் டைமு இந்த மாதிரி ஒரு இருட்டான ஒரு டைமில் எடுத்தது தான் பேக்ரவுண்டில் எப்படி இருட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த டைமில் ஷூட் பண்ணதே உங்களுக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து நைட்டில் நமக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராக இருக்குது. 1x-ஆக இருந்தாலும் 2x-ஆக இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஒரே ஒரு அப்டேட் கூட கொடுக்கல. அப்டேட் கொடுத்தா எங்கே குவாலிட்டி ஏதாவது சேஞ்ச் ஆகிடுமோ அப்படிங்கிற காரணத்தினால அப்டேட்ஸ் நான் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் மொபைல் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்படி இருந்ததோ அதே கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ ரியர் கேமராவில் ஷூட் பண்ணாலும் சரி, செல்ஃபி கேமராவில் ஷூட் பண்ணாலும் சரி, நீங்கள் நைட் மோடு வந்து உங்களுக்கு ரியர் கேமராவுக்கு மட்டும்தான் கொடுத்துருவாங்க, செல்ஃபி கேமரா கிடையாது. ஸோ அதனால் செல்ஃபிலையும் ஒரு நைட் மோடு கொடுத்துருந்தா நல்லாயிருந்துருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சூப்பரான அவுட்புட் கிடைக்குது. பட்டு ஃப்ளாஷ் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேஸு. ஸோ டே லைட்டில் கேட்கவே தேவையில்ல, ரொம்பவே சூப்பராக இருக்குது. போர்ட்ரேட் மோடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேமரா அவுட்புட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் 4.5 out of 5 கொடுத்துடலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அந்தளவுக்கு கேமராவுடைய அவுட்புட் நல்லாயிருக்கு. எடுக்கிற எந்த ஒரு ஸ்னாப்புமே வந்து வேஸ்ட் ஆகிறது கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன். அதாவது எந்த சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம் உள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா ஒரு இருட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸில் கிளியரான அவுட்புட் நமக்கு கிடைக்குது. தலைக்கு பின்னாடி டோட்டலாக நமக்கு லைட்டிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங் இருக்கும்போது கூட நமக்கு சூப்பரான அவுட்புட் கிடைக்குது. ஸோ அது வந்து விவோவில் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி ஒரு ஷார்ப்பரான ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எந்தளவு ஷார்ப்பர் அப்படின்னா நீங்கள் கண்ணால் பார்த்தா கூட அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட் வரும். ஸோ இதில் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஷார்ப்பரான ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து லைட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்க்ளூட் பண்ணுது, அதாவது ஓவர் ப்ராசஸிங் பண்ணுது. பட் ஓவர் ப்ராசஸிங் பண்ணாலும் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஃபோட்டோஸ் பார்த்த உடனே பிடிச்சிரும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் நைட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் இந்த மாதிரி இருட்டான ஒரு சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும்.
ஓகே. இதோட நீங்கள் வந்து ஃப்ளாஷ் போட்டு எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கலர் சுத்தமாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து 1x ஷூட் பண்ணிங்கன்னா நைட் டைமில் கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ப்ராசஸிங் பண்ணுது, ஒரு ஷார்ப்பரான இமேஜ் அவுட்புட்டு, கலர் அக்யூரஸிலாம் சூப்பராகவே இருக்குது. அதுவே வந்து 2x எடுத்தால் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது, அதாவது அந்த ஷார்ப்பர் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது 2x. ஸோ நைட் டைமில் எடுத்தது எல்லாமே நல்லா தான் இருக்குது, எதுலேயுமே குறை சொல்கிற மாதிரி கிடையாது. பட்டு ஃப்ளாஷ் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்குது, கலர் அக்யூரசி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அதனால் ஃப்ளாஷ் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ஹியூமன் ஆப்ஜெக்டாக இருக்கும்போது கூட அந்த ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் பார்த்தா பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நேச்சுரலான கலர்ஸ் நமக்கு கிடைக்காது, அதாவது ஃப்ளாஷ் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா. ஸோ டோட்டலாக டார்க்கராக இருக்கக்கூடிய ஏரியாவில் கூட பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நைட் மோட் எனேபிள் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான அவுட்புட் கிடைக்குது. ஸோ 1x 2x 5x வரைக்கும் ஃப்ளாஷ் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது, ஃப்ளாஷ் போடாமல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அக்யூரஸியான ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஆக்சுவலாக இப்படி தான் இருக்குது, இப்படி இருக்கிற ஒரு அவுட்புட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நைட் மோட் போட்டிங்கன்னா கிடைக்குதுன்னு பாருங்கள். இது வந்து நைட் மோட் எனேபிள் பண்ணாமல் ஷூட் பண்ணுது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா கேமராவோடய அவுட்புட் நல்லாயிருக்கு. ஸோ இருட்டான ஒரு சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. பட் அப்டேட்ஸ் கொடுத்து கொடுத்து எல்லாத்தையும் வீணாகிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நைட் மோடை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளாஷ் போட்டு எடுத்தப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான அவுட்புட் கிடைக்குது. ஃப்ளாஷ் போடும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஷார்பர் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அப்போ டூரிங் நைட் டைம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஷார்ப்பர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸ் வரப்போகுது, அதில் வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்களான்னு தெரியல. இப்போதைக்கு 23,000 சேல்ஸ் பண்ணுறாங்க 8/128 வேரியன்ட்டு. ஸோ கேமராவில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு குறை சொல்லணும் அப்படின்னா டைனமிக் ரேஞ்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஸோ அது வந்து எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ இந்த செக்மெண்ட்டில் அவங்க டைனமிக் ரேஞ்ச் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மிட் ரேஞ்ச் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி தான் டைனமிக் ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க. பட் 25,000 ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம், ஒரு சூப்பரான கேமரா அவுட்புட் கிடைக்குது. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணதில்லை, நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறேன் இந்த பர்டிகுலர் ப்ராசஸர். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 lakh something 102 ஸ்கோர் வரதுனால கேம் ப்ளே ஓரளவு ஸ்மூத்தாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த மொபைல் யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 பெஸ்ட் ஆல்ரவுண்டர் மொபைல், அதாவது பெஸ்ட்டு கேமரா, பெஸ்ட்டு டிஸ்பிளே, பெஸ்ட்டாக ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைல் அண்டு கர்வ்டு டிஸ்பிளே, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங், அதுவே வந்து 1 hour ஆகிடும். அண்டு 5500 mAh பேட்ரி அப்படின்போது ஒரு பெஸ்ட்டான பேட்ரி லைஃப் இருக்கிறதுலே இந்த செக்மெண்ட்டில் இதுதான் பெஸ்ட்டான பேட்டரி லைஃப் அப்படின்னு இப்போதைக்கு சொல்லலாம். அந்தளவு ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் அண்டு ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் Snapdragon 7 Gen 3. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர் 25,000 உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இது ஒன்று தான் பெஸ்ட்டு சாய்ஸு. அண்டு கேமராவும் ஒரு சூப்பரான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பேட்டரி லைஃபு, நல்ல டிஸ்பிளே, நல்ல ஒரு தரமான பில்டு குவாலிட்டி அண்டு கையில் பிடிக்கிறது ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, 190 gram இது. ஸோ 190 gram மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைல் மாதிரியும் இருக்குது. அண்டு டச் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது, டிஸ்பிளே குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லா தரமாகவே கொடுத்துருக்காங்க, டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து 25,000 ஒரு பெஸ்ட்டு டீல் இதுன்னு சொல்லலாம். பட் யாருக்கெல்லாம் இந்த மொபைல் செட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக நீங்கள் வந்து வீடியோ ரெண்டரிங் பண்ணுவீங்க, வீடியோஸ் அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு இதில் அப்லோட் பண்ணுறது இதில் ரெண்டரிங் பண்ணுறது அப்படின்னும் போது அந்த UFS 2.2 அந்த LPDDR4X அது ரெண்டும் வந்து அந்தளவுக்கு நமக்கு ரீட் ரைட் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்காது. அட்லீஸ்ட் UFS 3.1 அண்டு LPDDR5 5X RAM ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருந்திருக்கும். ஸோ அது ரெண்டு மட்டும் கம்மி பண்ணிட்டாங்க. பட் அதுவே நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம்லேயோ இல்லை லேப்லேயோ போட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோ எடிட்டிங் வீடியோ ரெண்டரிங் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு தரமான ஒரு டீலாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.